இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரை மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம் தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே உரிய செய்து தரப்படும் காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர் த ஆஃப் சிதா வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் இப்போ நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு மத்தியில ஒரு சில போட்டோஸ்னால நிறைய சலசலப்புகளும் தான் இருக்கு ஒரு ஓரமா ஆமா ரீசன்டா ரைசா அவங்களோட பேஜ்ல ஒரு ஹாட்டான பிக்சரை ஷேர் பண்ணாங்க இந்த பிக்சரை பார்த்த நிறைய பேரு கீழே கமெண்ட் பண்ணி தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுல சில கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேடா இருந்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில ரைசா மனசுல அந்த கமெண்ட்ஸ் பத்தி என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு போஸ் மூலமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆமா ரைசா அவங்களோட ஸ்டோரியில அவங்க ஃபேன் ஒருத்தர் ஷேர் பண்ண ஸ்டேட்டஸ அப்படியே அவங்களும் ரீஷேர் பண்ணிருக்காங்க அந்த அனோனமஸ் பர்சன் என்ன ஷேர் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் ரித்திக் பாண்டியன் இவரோட பேரு முன்னாடியே ஒன்னு சொல்லிடுறேன் நான் ஒன்னும் அவ்வளவு ஒழுக்கம் எல்லாம் கிடையாது பட் ஐ அம் ரியலி டிசப்பாயிண்டட் பை த கமெண்ட்ஸ் பீப்புள் ஹேவ் டைப் அண்டர் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ரைசாவோட அந்த பிக்சரை ஷேர் பண்ணி நான் யூஸ்வலா கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன் அது என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிரும் ஐ அக்ரி அவங்க ரொம்ப ஹாட்டா தான் இருக்காங்க அது இதுக்காக அனோனமஸ் அப்படிங்கறதுனால இஷ்டத்துக்கு என்ன வேணா டைப் பண்ணிரலாமா தோணுது எல்லாம் கமெண்ட் பண்ண முடியுமா இந்த பிக்சரை நீங்க தமிழ் சினிமா படத்துல வர ஐட்டம் சாங்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்களேன் அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல போட்டோ போடுறது அவங்க இஷ்டம்னா கமெண்ட் பண்றது ஏன் இஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி நம்ம எவ்வளவுதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நமக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியது தானே அது என்ன ஊருக்கே சொல்லணுமா நல்ல ஒரு நோக்கம்னா பரவாயில்ல ஒரு கமெண்ட் படிச்சேன் நேவல் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்டட் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்லி அவரோட வருத்தத்தை ரைசா அவர்களுடைய பிக்சரை ஷேர் பண்ணி ஒரு போஸ்டாவே போட்டிருந்தாரு இதை பார்த்த ரைசா ரீடாக் பண்ணி வாவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு தேங்க்ஸையும் போட்டுட்டு அதை தாண்டி இதை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு ரீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் ஏதாவது ஒரு போஸ்டை ஆக்டரும் ஆக்ட்ரஸும் ஏன் நம்மளும் கூட போஸ்ட் பண்ணுவோம் ஆனா அது இவ்வளவு நெகட்டிவிட்டியா போது அந்த போஸ்ட போட்டவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் சரி நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சினிவுலுக்கும் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்தியாவில கொரோனாவோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கொரோனாவால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது கோவிட் பேண்டமிக்க நம்ம எப்படியோ கடக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டோட இருக்கணும் அவசியத்தோட வெளியேறும் போது மாஸ்க் பயன்படுத்தணும் சானிடைசர் பயன்படுத்தணும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் சொல்றேன் ஜமீன்தார்னா எல்லா ஜமீன்தாரும் வந்து அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க ஒரு நாள் சொட்டுக்கு அப்படி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெஸ் போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுவா நான் வந்து தலைவர் மாதிரி ஒரு ரெப்ளிகா பண்ணிக்கவே மாட்டேன் ஏன்னா தலைவர் வந்து எப்பயுமே தலைவர் தலைவர் தான் அது வந்து நீங்க என்ன பண்ணாலும் வேற யாருமே பண்ண முடியாது அவரை இமிடேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நான் பண்ணதே கிடையாது